So guys, Special mandi ingranga ivangalude so okay so inda ivangala anda ghee oda flavor e super ah irukke so inge paarenga inge vandu ivangalude rendu periya periya pieces kuduthirukanga chicken wings kuduthirukanga so ipave oru smoky flavor varudhu enakku so romba nalla irukke so inda inda samayana smell super ah irukke idu paaka inge paarenga so eppadi irukku paarenga இந்த சிக்கன் எல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அது போக ஒரு இது எப்படி இதுல வந்துட்டு இப்பவே இந்த கீயோட வாசனை தென் அதுல வந்துட்டு இந்த மந்தியில இந்த கேஷ்யூஸ் எல்லாம் இவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ சூப்பர் கைஸ், செம்மையா இருக்கு, பங்கமா இருக்கு கைஸ். இது கண்டிப்பா நீங்க இங்க வந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல வந்துட்டு இந்த சில்லிஸ் இருக்குல்ல, இந்த ரெட் சில்லிஸோட ஸ்மாஷ் பண்ணிட்டு அதோட இதெல்லாம் மேல போட்டிருக்காங்க. இந்த நல்லா கிரில் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட அந்த ஸ்மோக்கி ஃபிளேவரு, அந்த மேல இருக்கிற அந்த மசாலாவோட அரோமா எல்லாம் அந்த சிக்கனோட அந்த லாஸ்ட் லேயர் வரைக்கும் போயிருக்கு. இங்க பாருங்க, செம்மையா இருக்கு. ஸோ நல்லா மேக்னைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் சூப்பரா இருக்கு. இந்த சூப்பரா இருக்கு, அடிப்படி கேஸ் இது. இது அப்புறம் வந்து இந்த ரைஸ் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் மைல்டான ஃபிளேவர் தான். ஆனா இந்த ஆனா இந்த பெரிய பெரிய சிக்கனோட சேர்த்து சாப்பிடும் போது வேற லெவல்ல இருக்கு. ஸோ இது நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணுங்க இங்க வந்தோம்னா. சூப்பரா இருக்கு சமையல். ஸோ கைஸ், இந்த ரைஸ் மந்தியில வந்து இங்க வந்துட்டு இந்த கிராம்பு எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராம்பு, இந்த பெப்பர் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜீரா மாதிரி இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல, ஜூம் பண்ண. சோ கைஸ், இதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. சோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க கமெண்ட் இது பண்ணுங்க, ஓகேங்களா. தென் அடுத்து நம்ம வந்துட்டு பிரியாணி சாப்பிட்டு பாப்போம் எப்படி இருக்கு. சோ கைஸ், நம்ம அடுத்து வந்துட்டு இந்த இவங்களோட இந்த சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணிருக்கோம். சோ அது எப்படி இருக்குன்னா, சோ இங்க பாருங்க, ஒரே ஒரு பெரிய பீஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்துட்டு அந்த நம்ம கோயம்புத்தூர்ல அந்த ஒரு கீ ரைஸ் இருக்கும்ல, ஸோ அதே ஃபார்மேட் தான். ஸோ உள்ளதான் மசாலா இருக்கு, மேலே வந்துலாம் ஒயிட் ரைஸ் தான். இவங்க என்ன ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜீரா ரைஸ் சொல்றாங்க. தென் வாங்க நம்ம சாப்பிட்டுக்கோம். முதல்ல ரைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கோம். சூப்பரா இருக்கு கைஸ். மோஸ்ட்லி இவங்க வந்துட்டு நிறைய வந்துட்டு நெய் ஊத்திருக்காங்க. ஸோ ஓகேங்களா, நெய் ஊத்திருக்காங்க. தென் வந்து கேஷ்யூஸ் இருக்கு,
தென் அந்த முந்திரி திராட்சை முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க. தென் அந்த என்ன எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கு. இது வந்துட்டு ஒரு மைல்டான ஃப்ளேவர் தான். ஸோ ஆனால் நல்லா இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான பிரியாணி ஒரு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரக்சரில் சாப்பிடணும் நினைச்சேன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஒரு எப்படி சொல்லணும்னா இந்த அலபாரி ஸ்டைல் பிரியாணியில் இருக்குல்ல, ஸோ சேம் ஸ்ட்ரக்சரில் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நைஸ். ஆனால் தம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. அது போக இந்த பிரியாணியில் வந்துட்டு இந்த ஃப்ரைட் ஆனியன் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆனியனோட அந்த இந்த பிரியாணியோட அந்த ஆனியன் சேர்த்து சாப்பிடும்போது லைட்டாக அந்த கசப்பான அந்த ஃப்ளேவர் இருக்கும்ல. ஸோ ஃப்ரைட் ஆனியன் சாப்பிடும்போது ஒரு லைட்டாக ஒரு டேஸ்ட் வரும்ல. ஸோ அந்த டேஸ்டெல்லாம் அந்த டேஸ்டோட சேர்ந்து சாப்பிடும்போது அந்த பிரியாணி சூப்பராக இருக்கு. ஸோ இந்த இந்த பீசஸ் காட்டுறோம் ப்ரோ. ஸோ இங்கே பாருங்க பீசஸ் வந்து இந்த பிரியாணியில் வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ அந்த அந்த மசாலாவோட அரோமா எல்லாம் இந்த பீசஸ்ல நல்லா மெல்ட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சமையல். ஸோ கைஸ் இவங்க வந்துட்டு இந்த பிரியாணி கூட வந்துட்டு இந்த சலாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் வந்துட்டு ரெட் சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் வந்துட்டு இந்த இது தென் இவங்க வந்துட்டு இந்த புதினா சட்னி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி கூட சாப்பிட்டுருக்கு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த புதினா வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே நார்மலான டேஸ்ட்னா புதினாவோட ஃப்ளேவர்ஸ் நல்லா வருது. ஓகே இந்த ரெட் சட்னி எவ்வளோ ரொம்ப குளிப்பா இருக்கு கைஸ். இது வந்துட்டு நான் என்ன நினைச்சேன்னா நம்ம வீட்டுல எல்லாம் இந்த மிளகா போட்டு அரைப்பாங்களா இந்த ரெட் சட்னி அந்த மாதிரி நினைச்சேன். அது இல்லாத்தையும் இது வந்து தக்காளி தான். ஸோ இந்த டொமேட்டோவை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரியாணி கூட சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த பிரியாணி வந்துட்டு ரொம்ப ஸ்பைசியா இருக்கு. ஸோ அது கூட ஒரு புளிப்பான ஒரு விஷயம் ஆட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. இந்த காம்போ சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு வாய் சாப்பிடுவோம். செம்மையா இருக்கு. ஸோ நம்ம வந்து அடுத்து வந்துட்டு இவங்களோட சாதா அல்ஃபார்ம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மயோனீஸே பாருங்க இவ்வளோ இவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. ஸோ எவ்வளோ எவ்வளோ திக்னஸ் பாருங்க இந்த மயோனீஸுக்கு. செம்மையா இருக்கு செம்மையா இருக்கு கைஸ். எனக்கு இந்த இந்த திக்கா இருக்கிற மயோனீஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏன்னா வந்துட்டு அதோட அந்த 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 ரா ஃப்ளேவர் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு நம்ம இந்த சிக்கன் டேஸ்ட் பண்ணுவோம். குக்கூஸ் எல்லாம் பாருங்க கைஸ் செம்ம சாஃப்டா இருக்கு. வேற லெவல் லைட்டா அந்த செம்ம ஜூஸ் இருக்கு. மயோனீஸ்ல போட்டுருக்கோம். இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். செம்ம பங்கமா இருக்கு கைஸ். இதுல வந்துட்டு இந்த குப்பூஸ் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கு. அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. தென் வந்துட்டு அது கூட இந்த இந்த அந்த சிக்கனோட மீட் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது தென் இந்த மயோனீஸோட ஃப்ளேவர் ஆகட்டும் வந்து மீட்டோட அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்லாம் சாப்பிடும்போது செம்ம சூப்பரா இருக்கு. ஸோ கைஸ் நம்ம அடுத்து வந்து ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷவர்மா பாருங்க செம்ம. நம்ம கோயம்புத்தூர்ல பாத்துருக்கோம் இந்த ஷவர்மான வந்து குப்பூஸ்ல தான் ரோல் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு ருக்மா ரொட்டில வந்து ரோல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இங்க ஸ்பெஷலாமா. ஸோ இங்க பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஸோ எவ்வளவு மயோனீஸ் போட்டுருக்காங்க. ஸோ இதுல வந்துட்டு பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. ஸோ இதில் வந்துட்டு இந்த சிக்கனை வந்து ஸ்மாஷ் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ தென் கொரியண்டர் லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ
யூஸ் பண்ணிப்போம். சூப்பராக இருக்கு. இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டான ஃப்ளேவரும் இருக்கு. ஸோ அது ஏன் ஸ்வீட்டான ஃப்ளேவர்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி ஸோ கைஸ் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டான ஃப்ளேவர் இருக்கு. ஸோ இது ஏன் ஸ்வீட்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்துட்டு இந்த ருக்மான் ரொட்டியில் மேபி அவங்க வந்து கீ ஆட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த ஸ்வீட்டான அந்த ஃப்ளேவரும் வருது. ஸோ வா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நீ வந்து சாப்பிட்டோன்னு சொல்ல மாட்டியா இல்லை ரிவ்யூ பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அப்படி பேச பிடிக்காது. ஏன்னா வந்துட்டு நான் வந்துட்டு சாப்பிட்டு மெதுவாக மென்னி அந்த அந்த டேஸ்ட்டில் ருசிச்சு அதுக்கப்புறமா தான் எனக்கு ரிவ்யூ பண்ண பிடிக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் வைக்கணும். நாங்கள் இப்போ கடையை மட்டும் கிளம்பி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை ஃப்ரம் விஷ்ணு. பை பை.